வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிளவு வருடத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்ப்போம். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரைக்கு உங்களுடைய ராசி அதிபதி நல்லா பலமாகவே இருப்பாருங்க. ராசி அதிபதி நமக்கு பலமாக இருக்கிற போது நமக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கலை பூராமே எளிதாகவே வந்து தீர்க்கலாங்க. எத்தனையோ பிரச்சனைகள் வரும், ஆனால் பிரச்சனைகளில் பூராமே நாம் தான் ஜெயிப்போம். அப்படி தான் இருக்கும் இந்த மாதம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பூரா ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முக்கியமான காரியங்கள், ஒரு சில காரியங்கள் உங்கள் மனசுக்கு தெரியும், இந்தந்த காரியமெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான காரியங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த காரியங்களில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து எளிதாகவே வந்து கிடைக்குங்க. ராசி அதிபதி பலம் பெற்றால் நம்மளை வந்து யாருமே தோற்க முடிக்க முடியாது. நாம் மற்றவங்களை வந்து வெற்றி கொள்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வரும். அதனால் இந்த புரட்டாசி மாதம் சகல விதமான நற்பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதமாக வந்து இருக்குங்க. சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரலாம், அல்லது வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரலாம், அல்லது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து இந்த மாதத்தில் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான பொருட்களை வாங்கலாம், எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு சக்தியும் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதுக்கான பண வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இருக்கத்தாங்க செய்து. இரண்டாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12வது ராசியில் தான் இருக்காரு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால் பணம் வருங்க. கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நமக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து வந்து சேரும். லோனு அந்த மாதிரி எதுவும் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் கேட்டாலும் பிறரிடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. சிலருக்கு செவ்வாய் பகவான் அந்த 12வது ராசியில் இருக்கனால சொத்து சுகங்கள்னால விரயங்கள் ஏற்படலாம். அப்போ சொத்து சுகங்களை ஒரு சிலர் விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். விற்கணும்னு நினச்சா வித்தரலாம், அல்லது அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட, ப்ராப்பர்ட்டி அடமானம் வச்சு கூட பணம் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாசத்துல இருக்குங்க. செவ்வாய் பகவான் கல்லு மண்ணு குடைய கிரகங்கிறனால ஒரு சிலருக்கு அந்த வீட்டு வேலை செய்யற மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாசத்துல வந்து கிடைக்குங்க. ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் 12வது ராசியில் இருக்காரு. அப்ப உங்களுடைய கணவன் அல்லது அந்த மனைவி மூலமா ஏதாவது சில செலவினங்களும் இந்த மாதம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கத்தான் செய்து. சிலருக்கு மட்டும் அப்பா இருந்தால் அப்பாவோட வந்து பகை வரலாம், அல்லது மாமாவோட வந்து பகை வரலாம் மாமன் மைத்துனர்களோட. சிலருக்கு சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, சகோதர சகோதரிகள்னு சொல்லுவோம், அவங்கனால கூட கொஞ்சம் பகை வந்து நீங்கிற மாதிரியே இந்த மாதத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. சூரியன் 12வது ராசியில் இருக்கிறனால சிலருக்கு அரசாங்கத்தினால செலவுகள் ஏற்படுங்க. அதாவது அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய பணங்களை செலுத்த வேண்டியது வரும், அல்லது முக்கியமாக ஏதாவது பொருள் வாங்கினா அரசாங்கத்துக்கு நம்ம நிறையா பணம் கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதத்தில் வந்து வரதாங்க செய்யும். 12வது இடத்துல புதன் வந்து பலம் பெற்றிருக்கனால அயன சயன போகம் வந்து இருக்குங்க, நல்லாவே இருக்கும். அதாவது நம்ம எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த ட்ராவலில் வந்து நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்குங்க. நம்ம தூங்க முடியாமல் இருந்தாலும் சிலருக்கெல்லாம் கடந்த காலத்தில் வந்து கவலைகள் கஷ்டங்கள்லாம் வந்து போயிருக்கும், அதனால சிலர் தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தூக்கு சுகம் நல்லா கிடைக்கும். அடுத்து கல்வி வழியில் செலவழியணும் அப்படின்னு இருக்கும். அதனால கல்வி வழியில் செலவழிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாசத்துல வந்து சிலருக்கு வந்து வரதாங்க செய்யும். சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு அந்த இளைஞர்கள் அப்படி வச்சுக்கலாம், இளைஞர்கள் இளம்பெண்கள் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஓரளவுக்கு, அவங்களுக்கு வந்து அந்த புதுசாக நண்பர்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு தோணும். அது ஆண் நண்பர்களாக இருக்கட்டும் பெண் நண்பர்களாக இருக்கட்டும். அதனால இந்த மாதத்தில் அந்த காதல் எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அதிகமாக வரணும் நமக்கு. அதனால கொஞ்சம் அதுகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு நற்பலன்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வருங்க. இரண்டாவது இடத்துல கேது இருக்கிறது, எட்டாவது இடத்துல ராகு இருக்கிறது நன்மை இல்லை. ஏன்னா இரண்டாவது இடத்துல கேது இருந்தால் குடும்பத்தில் வந்து ஒன்று பணவரவுக்கு கஷ்டம் வரும், இல்லைன்னா குடும்ப நபர்களை சிலரை வந்து நம்ம பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இது கேது ரெண்டாவது இடத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருக்குது, அதனால ஒரு சிலருக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு தொடர்பான பிரச்சனைகள், கட்டிகள் தொடர்பான பிரச்சனை அந்த மாதிரி வந்து போகலாம். அந்த மாதிரியான நோய் நொடிகள் வர்றது மாதிரி இருக்கும். பெண்களுக்கு குறிப்பாக எட்டாவது இடத்துல அந்த ராகு இருக்கிறது மாங்கல்ய தோஷத்தை வந்து உருவாக்கிடுங்க. அப்போ அந்த துலாம் ராசிக்கார பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது வந்துடும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாங்கல்யத்தை கலட்டணும்னு வரும். அது எப்படி வேணும்னாலும் வரலாம்,
ஒரு சிலருக்கு கணவன் மனைவி சண்டை சச்சரவு வந்து அந்த மாதிரி வரலாம், மாங்கலித்த கலற்ற மாதிரி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கணவனுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வரலாம், அதன் மூலமாக கூட அந்த மாதிரி வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதா கூட த மாங்கலியை வந்து அதா கூட அருந்தெல்லாம் விழுகும் அல்லது கீழே விழுந்துடும். அந்த மாதிரியெல்லாம் வந்து 2021 பிறந்ததுலேருந்தே சில துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்கனவே நடந்திருக்கும். ஒருவேளை இது வரைக்கும் நடக்கலைன்னா கூட இனிமேல் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாங்கலிய தோஷத்தை போக்குறதுக்காக அந்த மாங்கலியம் கலண்டு அதாக வந்துச்சுன்னா 41 நாளைக்கு மட்டும் நம்ம போடக்கூடாது. போடாமல் இருந்துட்டு மறுபடியும் நம்ம மாங்கலியத்தை போட்டால் நமக்கு அந்த மாங்கலிய பலம் கூடும், மாங்கலியத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து இருக்காதுங்க. 4வது இடத்துல சனி பகவான் இருக்காரு. 4வது இடத்துல சனி இருந்து வக்ரமாயி தான் இருக்காரு. அப்போ வக்ரமானா நம்மளுடைய சொத்து பத்துக்களில் பிரச்சனை வரணும்னு இருக்கும். அதனால சொத்து பத்துக்களில் பிரச்சனை வரும், நம்ம சொத்து பத்துக்களை வந்து எளிதாக வந்து வாங்க முடியாது. வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் வாங்க முடியாது. வாங்குறதுல வந்து தடங்கல்கள் ஏதாவது வர்றதுக்கான சூழ்நிலைகளும் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதா செய்யுது. இந்த சொத்து பத்தில் இருக்க தடங்கல்கள் எல்லாமே புரட்டாசி 11 அப்புறம் விலகுங்க. ஏன்னா சனி வந்து அப்போ தான் வக்ரகதியிலிருந்து விலகிறார். சனி வக்ரம் விலகிட்டாலே சொத்து பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நீங்கும். சொத்து பத்துக்கள் வாங்கணும்னாலும் வாங்கலாம், அல்லது பிரச்சனையில் உள்ள சொத்துக்களை நம்ம மீட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம மீட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்குற மாதிரி வரலாம், அல்லது சிலருக்கு வீடு கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து துலாம் ராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்து. குரு பகவானை பொறுத்தளவுக்கு நவம்பருக்கு அப்புறம் குரு பகவான் 5வது ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். இப்போது வந்து 4வது ராசியில தான் இருக்காரு. குரு பொதுவாக 4வது ராசியில இருக்கக்கூடாது. 4வது ராசியில இருக்கிற போது சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறணுங்கிறது எண்ணம் வரும், அல்லது ஊர் விட்டு ஊர் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு உடம்புக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகலாம், அல்லது ஏதாவது நம்ம பொருட்களை விற்கணும் சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சா விற்கலாம். இது வந்து நவம்பருக்குள்ள வந்து நடக்கும். நவம்பருக்கு அப்புறமா வந்து குரு பெயர்ச்சி ஆயிரும். குரு பெயர்ச்சி ஆச்சுன்னா துலாம் ராசிக்காரவங்களுக்கு குரு 5ல தான் வரும். அப்படி குரு 5ல வந்தால் உங்களுக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கும். நீங்க செய்யற காரியங்கள் பூரா உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஆக துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு பலவித நற்பலன்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனேயே வருங்க. அதை பார்த்துட்டு நீங்க வீடியோவை பார்க்கலாம். அதனால சில நல்லது கெட்டதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி துலாம் ராசி நண்பர்களே.